ஹாய் விவேஸ் நான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஸ்டேட் போர்டோட யூனிட் டூவை பற்றி பார்க்க போகிறோம் அந்த யூனிட் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் ஆனால் ஈஸியான டாபிக் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நம்பர்ஸும் சீக்வன்ஸும் வச்சு சம்ஸ் எப்படி எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஈக்குவலி டிவிஷன் இல்லாமல் அண்ட் அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது நம்ம ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம் ஆனால் அந்த ஹெச்சிஎஃப் ஈக்குவலிட் அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு வித்தியாசமான முறையில் கையாண்டு அந்த மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட் ஏ அண்ட் பி அப்படின்ற ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துகிறோம் அப்படி எடுத்துக்கும் போது எனக்கு கோஷன் ரிமைண்டர் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படி எக்ஸிஸ்ட் ஆகிற அந்த மெத்தடை ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆறுன்னு சொல்லலாம் இதெல்லாம் எப்பயுமே ரிமைண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோ விட பெருசாக இருக்கும் இல்லை டிவைசரை விட சின்னதாக இருக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க சரிங்களா இது புரியலனாலும் உங்களுக்கு சைடில் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிவைசர் எடுக்க போகிறேன் இப்போது ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் அண்ட் இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைவ்ன்ற ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் அந்த ஃபைவ்ன்ற நம்பர் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் நம்பர் கரெக்டாக இதோட நம்பரோட டூன்ற ஒரு பாசிட்டிவ் நம்பரோட டிவைட் பண்ணுறேன் அப்போ ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் எடுத்திருக்கேன் அதுதான் லெட் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்படி எடுத்துகிட்டு அதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா குவாஷன் அண்ட் ரிமைண்டர் கிடைக்கும் டூ டூ ஜார் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபோர் டூ டூ ஜார் ஃபோர் அப்போ ரிமைண்டர் எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு அப்படின்னா ஒன்றுன்னு வரும் அப்போ ரிமைண்டரும் குவாஷன்டும் எக்ஸிஸ்ட் ஆகுதுனால அந்த ரிமைண்டர் டூவையும் குவாஷன்டையும் சேர்த்து ஒரு ஸ்டெப்பாக எழுதும் போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா ஈக்குவலி டிவிஷன் இல்லாமல் வேறு ரொம்ப பெரிய கஷ்டமான டாபிக் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் சரிங்களா ஃபைவ்

ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்ம்லாம் இது நான் வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர் வென் டிவைட் பை த்ரீ அப்படி டிவைட் பை த்ரீ பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கணும் அப்படின்னா டூ ஏதோ நம்பர் இருக்குது நம்ம நம்பர் சிக்கன்ஸில் நிறைய நம்பருக்கு அந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணால் த்ரீயாவில் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் டூ கிடைக்கிற நம்பர்ஸ்லாம் எழுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா என்ன நம்பர்னு தெரியாது அதில் ஃபஸ்ட்டு அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்வலி டிவிஷன் லெமா மெத்தடை தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஈக்லி டிவிஷன் லெமா மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஈக்குலி டிவிஷன் உடைய ஃபார்ம்லாம் எழுதிக்கலாம் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர் இதில் ஆரோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவோட பெருசாக இருக்கும் அண்ட் பின்னா டிவைடோட சின்னதாக இருக்கும் இங்கே பியோட வேல்யூ த்ரீ ஏன் அப்படின்னா இங்கே டிவைட் எதாவது டிவைட் பண்ணுறியோ அது பி எடுத்துணும் எப்பவுமே ரிமைண்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டூ ஸோ அப்படி இருக்கும்போது ஏ ஈக்குவல் டு த்ரீ க்யூ ப்ளஸ் ரிமைண்டர் வந்து டூ அப்படி போடும்போது அதே போல் ஜீரோ லெஸ் ஈக்குவல் ஆர் லெஸ் ஈக்குவல் பியோட வேல்யூ த்ரீ சரிங்களா எதனால் சந்தேக இருக்கா ஸோ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ அப்படி அப்ளை பண்ணிடுறேன் அந்த ஃபார்மில் வேறு இல்லை அதே போல் இங்கே எல்லாமே பாசிட்டிவ் இன்டேஜ்னால அப்போ கியூவும் கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக தான் இருக்கும் பாசிட்டிவ்னா ஜீரோ இல்லை அதுக்கு மேலே என்ன நம்பர் ஓலாம் இருக்கலாம் ஸோ சில நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு அது மாதிரி நிறைய நம்பர் எடுத்துக்கலாம் ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படி சுட்டு கோம்னா நிறைய நம்பர் எடுத்துக்கலாம் ஏன்னா கொஸ்டின்லாம் கொடுத்துக்கிட்டு எல்லாமே பாசிட்டிவ் இன்டேஜ்னால கியூவை நான் பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பராக எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு இப்போது அந்த ஏ இவல்டு த்ரீ கியூ ப்ளஸில் அப்ளை பண்ணும்போது த்ரீ க்யூவுக்கு பதில் ஃபஸ்ட்டு ஜீரோ ப்ளஸ் டூ அடுத்தது ஒன் ப்ளஸ் டூ அடுத்தது டூ ப்ளஸ் டூ அடுத்தது த்ரீ ப்ளஸ் டூன்னு சொல்லிட்டு வெறும் நாலு நம்பர் மட்டும் போட்டுருக்கேன் இது மாதிரி கண்டினியூவாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு நாலு ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் அதனால் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஏ இவ்வளோ த்ரீ ஜீரோ ப்ளஸ் டூ கிடைக்கும் அப்புறம் த்ரீ ப்ளஸ் டூ அண்ட் சிக்ஸ் ப்ளஸ் டூ நைன் ப்ளஸ் டூன்னு கிடைக்கும் அப்போ என்னென்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ஏ இவல் டூ டூ ஃபைவ் அண்ட் எயிட் லெவன் இப்போ என்ன எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கள் ஃபைய த்ரீயாவில் டிவைட் பண்ணிங்கன்னா மிச்ச ரிமைனிங் எவ்வளோ டூ எயிட்டை த் திரியால் டிவைட் பண்ணால் ரிமைனிங் டூ சரிங்களா ஸோ புரிஞ்சுச்சா ஃபஸ்ட்டு சம் அண்ட் செகண்ட் சம் செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டி டூ ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்குது அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்னாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரோஸில் வைக்க போகிறேன் அப்படி எத்தனை ரோ எத்தனை லைனில் வைக்க முடியும் அப்படி வச்சிங்கன்னா மிச்சம் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க கொஸ்டின் அதுதான் சரிங்களா அப்போ மொத்தம் நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டி டூ கரெக்டாக இதில் இந்த ஃபைவ் தேர்ட்டி டூ ஃப்ளவர் பாட்ஸை எத்தனை ரோவாக வைக்க போகிறேன் அப்படின்றது தெரியாது ஆனால் ஒவ்வொரு ரோலும் எத்தனை வைக்க போகிறேன் டுவெண்ட்டி ஒன் வைக்க போகிறேன் ஆல் பாட்ஸ் பி அரைஞ்சர் இன் ரோ ஈச் ரோக்கு பி கண்டைன் எவ்வளோ இருக்கணும் டுவெண்ட்டி ஒன் ஃப்ளவர் பாட்ஸ் தான் இருக்கணும் அப்போ டோட்டலாக ஃபைவ் தேர்ட்டி டூ ஈக்குவல்ட்டு டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு க்யூ எத்தனை தெரியும் எத்தனை ரோன்னு தெரியாது ரிமைண்ட் எவ்வளோ இருக்கும்னு தெரியாது அதனால் அப்படி எழுதிருக்கும் ஸோ இதை டிவைட் பண்ணுறேன் எப்பயுமே ஈக்குவல டிவிஷன் மெத்தான் டிவிஷன் மெத்தட்தான் பண்ணணும் சரிங்களா ஃபைவ் தேர்ட்டி டூ வச்சுக்கிட்டு சின்ன நம்பர் வெளியே டுவெண்டி ஒன் பண்ணிங்கன்னா டுவெண்டி ஒன் இன்டு டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணிங்கன்னா ஃபா ஃபஸ்ட்டு வந்து டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ மிச்சம் ரிமைனிங் லவன் அப்படி டூ டவுன் பண்ணிட்டேன் ஃபைவ் இன்டூ டுவெண்ட்டி ஒன் ஒன் நாட் ஃபைவ் ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குது செவன் சரிங்களா அப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குது செவன் கிடைக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் ஃப்ளவர் பாஸை இருபத்தஞ்சு ரோ அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ரோஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரோவாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படி பண்ணிங்கன்னா மிச்சம் ரிமைனிங் எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ கிடைச்சிருக்கு ப்ளஸ்க்கு அப்புறம் ரிமைண்டர் செவன் அப்போ ரிமைனிங் லெஃப்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா செவன் இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் புரிதாக கொடுத்துருக்க ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணால் போதும் டிவைட் பண்ணும்போது கோஷன் ரிமைண்ட் என்ன வருதோ அது ஆன்சர் சரிங்களா இப்போ தேர்ட் கொஷின் ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிசன் இஸ் டிவிசபிள் பை டூ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு கான்சிக்யூட்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுக்கு அடுத்த நம்பர் மூணு மூணு அடுத்த நம்பர் நான் சொல்கிறேன் அது மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா டிவைடாக இருக்கும் டூ ஆல டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ ரெண்டு நம்பர் சொல்லுங்கன்னா ஜென்ரலாக இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை எக்ஸுன்னு எடுத்துக்கணும் இன்னொரு நம்பரை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எடுத்துக்கணும் ஏன் அது எக்ஸ் எஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டூ ப்ளஸ் ஒன்று என்ன வரும் அப்படின்னா த்ரீ அதனால் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எடுத்துக்கிறோம் அந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவோம் தெரியும் மல்டிப்ளை பண்ணும் அப்போ எக்ஸையும் எக்ஸ் பிளஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம் பண்ணி இல்லாமல் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்ண போகிறேன் அதில் கேஸ் கேஸ் ஒன் கேஸ் டூ சொல்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கேஸ் ஈவன் செகண்ட் கேஸ் ஆட் அவ்வளோதான் ஸோ இப்போ எக்ஸ் வந்து ஈவனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈவன்னாக தெரியும் உங்களுக்கு டூ மல்டிபிள்ஸ் ஆனால் அதெல்லாம் ஈவன் அதனால் டூ எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு போகிறோம் நல்லா கேட்டுங்க ஈவன்னா டூ மல்டிபிள்ஸ்லாம் இருக்கணும் டூ எக்ஸ் டூ கே டூ ஒன் சார் டூ டூ ஜார் டூ த்ரீ சார் டூ ஃபோர் சார் அப்போ டூ கேன்னு எடுத்துக்கலாம் கரெக்டு தானே ஸோ ஈவன்னால் டூ கே அப்போது நம்மளுக்கு அந்த ஃபார்ம் என்னவோ ஆகும் அப்படின்னா எக்ஸ் இக்கோல் டு டூ கேவாக இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படி ப்ராடக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த வேலியில் அப்ளை பண்ணும்போது டூ கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கேன்னு கிடைக்கும் டூ டூவியம் கேவியம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டூ வே ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் கேவை ஸ்கொயர் பண்ணால் கே ஸ்கொயர் அப்போ டூ கே இதில் காமனாக நம்மளால் டூ எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும் அப்படி எடுக்க முடிஞ்சிச்சு

டூ இன்டூ ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்னா வரும் ஒன் அப்போ டூ அப்புறம் ஒன் கொடுத்து பாருங்க டூ ஒன்ஸாக டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ இப்படி ஒவ்வொரு நம்பராக நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கிடைக்கிற நம்பர் எல்லாமே ஹார்ட் நம்பராக தான் இருக்கும் அதனால் அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா டூ கே ப்ளஸ் ஒன் ஈவனுடைய ஜென்ரல் ஃபார்ம் டூ கே வேறு எதுவுமே கிடையாது ஸோ இப்போ ஹார்ட் நம்பர் எடுத்துக்கிறதுனால எக்ஸோட வேல்யூ டூ கே ப்ளஸ் ஒன் இதும் போயிட்டு அந்த ப்ராடக்ட் வேலுலாம் அப்ளை பண்ணும் ஏன்னா கொஸ்டினே வந்து ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் டிவிசிபிள் ஆகும் அதான் அதை அப்படி அப்ளை பண்ணுறோம் அப்போ டூ கே ப்ளஸ் ஒன் ஹோல் டூ கே ப்ளஸ் ஒன் టు కే ప్లస్ వన్ హోల్ స్వయ్యా ఏ ప్లస్ బి హోల్ స్కే కా స్కొయర్ అప్పు ఫోర్ స్వయర్ ప్లస్ టు ఏపీ డూ ఏబీనా ఫోర్ కే ప్లస్ వన్ స్వయర్ అప్పు అప్పుడు టు కె ప్లస్ వన్ ఫోర్ కె స్కొర్ ఫోర్ కేవీ టూ కెవి అయినా సక్స్ అప్పు ప్లస్ వన్ వరూ ஒரு நினைக்கிறேன் டூ கே பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபோனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன் சரிங்களா இப்போ வந்திருக்க நம்பரில் காமனாக டூ இருக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும் கரெக்டு தானே அப்படி டூ காமனாக இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது என்ன ஆகும் அப்படின்னா டூவால் டிவைட் ஆகும் சரியா ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்பர் எடுத்துங்க டூ த்ரீ சார் பண்ணிங்கன்னா சிக்ஸ் அது ஆல் டிவைட் ஆகும்மா ஆ ஆகும் த்ரீ ஃபோர் ஸார் டூ ஆல் டிவைட் ஆகும்மா டிவைட் ஆகும் டுவெண்ட்டி அப்ப டுவால் டிவைட் ஆகும் டிவைட் ஆகும் அப்போ ரெண்டு நம்பர் அடுத்தது நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணினா கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்த சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெந்த பாசிட்டிவ் இன்டீஜர் ஏபிசி இது இது மூணுமே என்ன ஆகுது அப்படின்னா தேர்ட்டினால் டிவைட் ஆகுது அப்படி டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் என்னென்ன கிடைக்குது அப்படின்னா நைன் செவன் டென் கிடைக்குது அப்படி கிடைக்கும்போது அது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ மூணுத்தி ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வர ஆன்சர் அது தேர்ட்டினால் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்ல போகிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மூணு நம்பர் இருக்குது மூணுமே இதனால் டிவைட் ஆகுது தேர்ட்டினால் டிவைட் ஆகுது அப்படி டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கிது நைன் செவன் டென் அப்படி கிடச்சா அது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது வர ஆன்சர் தேர்ட்டீனால் டிவைட் ஆகும் சரிங்களா பார்த்துலாமா சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஏ இஸ் டிவைடட் பை தேர்ட்டின் ரிமைண்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நைன் அதை ஸ்டெப்பாக எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு தேர்ட்டீன் இன்ட்டு க்யூ ப்ளஸ் ரிமைண்டர் என்ன அப்படின்னா நைன் எப்பயுமே நம்மளுக்கு டிவைஸில் என்ன வருதோ அது தேர்ட்டின்னு எடுத்தணும் அதே போல் பி வந்து டிவைடட் பை தேர்ட்டின் ரிமைண்டர் என்ன கிடைக்குது செவன் கிடைக்குது அது எழுதும்போது ஏ பி ஈக்குவல் டு தேர்ட்டீன் கியூ ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ வந்துச்சு செவன் வந்துச்சு புரியுதா இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஸோ புரியலனா சொல்லுங்கள் திருப்பும் நான் என்ன ரீகால் பண்ணுறேன் சரிங்களா அடுத்தது இதே போல் ஏ பி கண்டுபிடிச்சோம் அடுத்து என்ன இருக்குது சி சி யும் தேர்ட்டின் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்குது லெவன் அப்போது இதை எழுதும்போது ஸ்டெப்பாக சி ஈக்குவல் தேர்ட்டீன் க்யூ ப்ளஸ் லெவன் சரிங்களா அப்போ ஏபிசி மூணுமே கண்டுபிடிச்சா இது மூணுத்தையும் என்ன பண்ணணும் ஆன்சர் போகும் ஆட் பண்ணணும் ஈக்வேஷன் ஒன் ஈக்வேஷன் டூ அண்ட் ஈக்வேஷன் த்ரீ மூணுத்தையும் ஆட் பண்ணுறா ஆட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ஆட் பண்ணுவோம் லெஃப்ட் சைடில் ஏபிசின்னு இருக்குது ரைட் சைடில் தேர்ட்டின் க்யூ தேர்ட்டின் க்யூ தேர்ட்டின் கியூ இருக்குது அடுத்த நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா நைன் செவன் லெவன் இருக்குது சரியா அப்போ மூணு தேர்ட்டின் கியூ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி நைன் க்யூ வரும் நைன் செவன் லெவன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி நைனும் டுவெண்ட்டி சிக்ஸும் தேர்ட்டின் டபுள்ல டிவைட் ஆகும் அப்போ காமனாக தேர்ட்டின் எடுக்க முடியும் எடுக்க முடியுமா அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரீ க்யூ வரணும் சாரி அங்கே த்ரீ க்யூ ப்ளஸ் டூன்னு வரணும் அப்போ இது கண்டிப்பாக என்ன டேபிளில் காமனாக தேர்ட்டின் வந்திருந்தனால அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா தேர்ட்டீன் ஆகும் ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான் என்னவாகும் அப்படின்னா தேர்ட்டீன் ஆகும் சரிங்களா ஏன்னா காமனாக என்ன வந்திருக்கு இருக்குது தேர்ட்டீன் வந்திருக்கு அப்போ என்ஸ் ப்ரூவ் முடிஞ்சிச்சு லாஸ்ட் கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரூவ் தட் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் லீவ்ஸ் த ரிமைண்டர் ஜீரோ ஆர் ஒன் வென் டிவைட் பை ஃபோர் அதாவது ஒரு நம்பர் எடுத்து ஸ்கொயர் பண்ணுற அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது எதாவது டிவைட் பண்ணுற ஃபோர் டிவைட் பஸ் ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் ஆல் டிவைட் பண்ணால் ஒன்று ரிமைண்டர் ஜீரோ கிடைக்கும் இல்லைனா ஒன்று கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா சரி நல்லா புரிஞ்சுக்கோ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து ஸ்கொயர் பண்ணுறேன் ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணுவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேஸ் ஒன் எக்ஸ் என்னவா எடுத்துடுறேன் அப்படின்னா ஈவன் ஒன் எடுத்துடுறேன் ஏ ஒன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்மில் இருக்கும் டூ கே ஃபார்மில் இருக்கும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஏ ஒன்னா டூ கே ஆர்ன்னா டூ கே ப்ளஸ் ஒன் அப்போ அந்த டூ கே டூ கே இல்லை டூ என்ன ஒன்றில் எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறேன் ஸ்கொயர் பண்ணினா அப்போ லெஃப்ட் சைட் ஸ்கொயர் பண்ண ரைட் சைட் ஸ்கொயர் பண்ணா ஏன்னா ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க மேலே அதனால கொஸ்டின்ல கிவன் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ண சொல்லி ஸ்கொயர் பண்ணுறேன் அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா டூ வை ஸ்கொயர் பண்ணா ஃபோர் என்ன ஸ்கொயர் பண்ணால் என் ஸ்கொயர் அப்போ எனக்கு இங்கே ரிமைண்டர் என்ன கிடைக்குது ஏன்னா வந்து பாருங்கள் பிளஸ்ஸுக்கு அப்புறம் எதுவும் வரல அப்போ ரிமைண்டர் ஜீரோ அப்போ வென் இதை டிவைட் பை ஃபோர் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு ஜீரோ வந்திருக்கு என்ன காமனாக ஃபோர் வந்திருக்கு வந்திருக்கா இல்லையா ஃபோர் வந்திருக்கு ரிமைண்டர் எதுவும் கிடைக்கல இப்போ கேஸ் டூ கேஸ் டூவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பியா ஹார்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹார்டாக எடுத்து போகிறேன் ஹார்ட் எடுத்தா எக்ஸ் இக்குவல் டு டூ என் ப்ளஸ் ஒன் இல்லை டூ கே ப்ளஸ் ஒன் என்னவெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ என் ப்ளஸ் ஒன் எடுத்துகிட்டு போகிறோம் சரிங்க இதை என்ன பண்ணோம் ஸ்கொயர் பண்ணோம் அப்போ டூ என் பிளஸ் ஒன்னு ஸ்கொயர் பண்ண போகிறோம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்ம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா டூ என்னை ஸ்கொயர் பண்ண போகிறோம் கரெக்டான ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லை ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா டூ என் டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ என் இன்ட்டு ஒன் அண்ட் பிஏ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன் ஸ்கொயர் அப்போ டூ என்ன ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபோர் என் ஸ்கொயர் அப்புறம் இது என்ன வரும் அப்படின்னா ஃபோர் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ஒன் இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு டம்மில் மட்டும் ஃபோர் காமனாக எடுக்க முடியும் அப்படி ஃபோர் காமனாக எடுக்க முடிஞ்சு அப்படின்னா ஆல் டிவைட் ஆகும் அப்போ ப்ளஸ் அப்புறம் ஒரு நம்பர் வந்திருக்கு வந்திருக்கு அப்படின்னா ஒன்று வந்திருக்கு அப்போது இதை ஃபோர் ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் ஸோ என்ஸ் ப்ரூடு புரிஞ்சுட்டா ஃபஸ்ட்டு நம்ம ஈவனாக எடுக்கும்போது டிவைட் ஐ ஜீரோ வந்துச்சு இதோட பார்க்குறோம் சிக்ஸ் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈக்குவலி டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைன் த ஹெச்சிஎஃப் காமன் ஃபேக்டர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது ஹெச்சிஎஃப் ஃபைன் அவுட் பண்ணுவோம் என்ன யூஸ் பண்ணி அப்படின்னா ஈக்குவலி டிவிஷன் ஆல்காரத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும் அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது லாங் டிவிஷன் மெத்தட் மாதிரி ஒரு மெத்தட் இருக்கும் அந்த மெத்தடில் தான் ஃபைன் அவுட் பண்ண போகிறோம் இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டிக்கு ஃபோர் ஒன் டூக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச்எஃப் இப்போ கொடுத்துருக்க நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த நம்பர் எடுத்து உள்ள டிவிடெண்டாக ஒன்றும் எந்த நம்பர் சின்னடோ அது வெளியே டிவைசராக போடணும் உள்ள உள்ள போட்டால் அது பேர் டிவிடெண்ட் வெளியே டிவைசர் அப்போ ஃபோர் ஒன் டூ உள்ள போட்டு த்ரீ ஃபார்ட்டி வெளியே போட்டோம் சரிங்களா இந்த ஃபோர் ஒன் டூவில் த்ரீ ஃபார்ட்டி எத்தனை இருக்கும் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா ஒன் டைம்ஸ் தான் வரும் அப்போ ஒன்

த்ரீ ஃபார்ட்டியில் செவன்டி டூ எத்தன் டைம்ஸ் வருது அப்படின்னா ஃபோர் டைம்ஸ் ஃபோர் இன்ட்டு செவன்டி டூ பண்ணிங்கன்னா டூ எயிட்டி எயிட் வரும் மிச்ச ரிமைனிங் பார்த்திங்கனா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வரும் கரெக்டாக சரி ரிமைனிங் என்ன வரும் ஃபிஃப்டி டூ வரும் சரி இப்போயும் ரிமைண்டர் ஜீரோ வரலாம் அப்போ அந்த ஃபிஃப்டி டூ வெளியே வச்சுக்கிட்டு அது இதற்கு முன்னாடி அதாவது இந்த த்ரீ ஃபார்ட்டிக்கு என்ன டிவைசர் வச்சு செவன்ட்டி டூ அது எடுத்தது உள்ளே போடணும் அப்போ செவன்ட்டி டூ உள்ளே போட்டிங்க அப்படின்னா அந்த செவன்ட்டி டூ எத்தனை ஃபிஃப்டி டூ இருக்கும் அப்படின்னா ஒன் டைம்ஸ் இருக்கும் ஒன் இன்ட்டு ஃபிஃப்டி டூ என்ன வரும் அப்படின்னா ஃபிஃப்டி டூ வரும் கரெக்டாக அப்போ ஒன் இன்ட்டு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ டிவைட் பை ரெடுத்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூவில் ஃபிஃப்டி டூ போச்சுன்னா டுவெண்ட்டி கிடைக்கும் கரெக்டாக சரி ஓகே இப்போ டுவெண்ட்டி ரிமைண்டர் ஜீரோ வரலை திருப்போம் அப்போ ரிமைண்டர் ஜீரோ வரலாம் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப் என்ன பண்ணுமோ அதே போல தான் ஓகேவா இந்த செவன்டி டூக்கு என்ன டிவைசர் வந்துச்சு ஃபிஃப்டி டூ அதை எடுத்து உள்ளே போடணும் போட்டாச்சா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபிஃப்டி டூல எத்தனை டுவெண்ட்டி இருக்குது அப்படின்னா டூ டுவெண்ட்டி சார் என்ன வரும் அப்படின்னா ஃபார்ட்டி வரும் கரெக்டாக டூ டுவெண்ட்டி சார் ஃபார்ட்டி அப்போ ஃபிஃப்டி டூல ஃபார்ட்டி போச்சு மிச்சம் ரிமைனிங் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு டுவெல் கிடைக்கும் திருப்போம் ரிமைண்டர் ஜீரோ வரல அப்போ அந்த டுவெல் அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி டிவைசர் ஃபிஃப்டி டூக்குன்னா டிவைசர் வந்துச்சு டுவெண்ட்டி அது திரும்பி வந்து உள்ளே போடணும் போடலாமா கரெக்ட் தானே புரியுதா ஒவ்வொரு ஸ்டப்போ இந்த ஒரே ஒரு சம் புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து வர எல்லா சம்மே ஈஸியாக இருக்கும் ஸோ ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும் முன்னிற்கு டிவைசர் தூக்கி உள்ளே போட்டுகிட்டே

கரெக்டாக சரி ஓகே இப்போ திருப்பம் ரிமைண்டர் ஜீரோ வரல ஸோ லாஸ்ட் ஸ்டெப் எந்த சம்மோட இப்போ முடிய போகுது பாருங்கள் ஃபோரு இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க டிவைசர் என்ன வந்துச்சு அப்படின்னா ஹெய்ட் டோலுக்கு டிவைசர் எயிட் தானே புரியுதா அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப்புக்கு என்ன டிவைஸர் எடுத்து உள்ளே போடணும் சரிங்களா ஹெயிட் ஹெயிட்டில் எத்தனை ஃபோர் இருக்கும் அப்படின்னா டூ ஃபோர் இருக்கும் அப்போ டூ ஃபோர் தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெயிட் வரும் கரெக்டாக டூ ஃபோர் தான் எயிட் அப்போ ரிமைண்டர் என்ன கிடைச்சிச்சு நம்மளுக்கு ஜீரோ கிடைச்சிச்சு ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து முடியுது அவ்வளோதான் இப்போ ரிமைண்டர் ஜீரோ வரும்போது அதோடய டிவைசர் என்ன இருக்குது அதாவது எயிட்டோட டிவைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டோட டிவைசர் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஹெச்எஃப் அப்போ அந்த ஃபோர் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஹெச்எஃப் ஸோ இதுக்கு பேர் தான் ஈக்லி டிவிஷன் அல்காரியான மெத்தட் இந்த ஈக்லி டிவிஷன் மெத்தடில் யூஸ் பண்ணி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் ஹெச்எஃப் யார் எதுவுமே கிடையாது இப்போ இருக்குது அல்காரிதம் அல்காரிதம் கேட்குறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுகிறோம் ஸோ ஈக்குவலி டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஹெச்எஃப் என்ன அப்படி சொன்னாங்கன்னா இதை டிவைட் டிவைட் பண்ணி போட்டுலாம் அல்காரிதம் சொன்னால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வெளியே ஃபுல்லாக நான் ஃபோர் ஒன் டூ போட்டிங்க வெளியே த்ரீ ஃபார்ட்டின்ட்டு மேலே என்ன போட்டிங்க கோஷன் ஒன்று ரிமைண்டர் செவன்டி டூ கரெக்டாக அந்த ஸ்டெப் புரிதாக பாருங்கள் அடுத்த ஸ்டெப் அதே போல் கீழே த்ரீ ஃபார்ட்டி உள்ளே வெளியே போட்டுக்கணும் செவன்ட்டி டூ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ வந்துச்சு ஃபிஃப்டி டூ அடுத்த ஸ்டெப்பு செவன்ட்டி டூ ஈக்குவல் டு ஃபிஃப்டி டூ வெளியே இருக்குது மேலே ஒன்று அண்ட் ரிமைண்டர் டுவெண்ட்டி கரெக்டாக அடுத்த ஸ்டெப்பில் ஃபிஃப்டி டூ ஈக்குவல் டுவெண்ட்டி மேலே கோஷன் என்னமா டூ ரிமைண்டர் என்னமா வந்துச்சு டுவெல் கரெக்டாக அடுத்தது டுவெண்ட்டி ஈக்குவல் டுவெல் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எயிட் அப்புறம் டுவெல் ஈக்குவல் டு எயிட் இன்ட்டு எயிட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபோர் திருப்போம் அதே போல் கடைசி ஸ்டெப்பு எயிட் ஈக்குவல் ஃபோர் இன்ட்டு டூ பிளஸ் ரிமைண்டர் ஜீரோ அப்போ ரிமைண்டர் ஜீரோ வச்சு அந்த ப்ராக்கெட்டில் என்ன வந்து நம்மளுக்கு ஃபோர் த லாஸ்ட் டிவிசர் ஃபோர் இஸ் த எச் சிஎஃப் அவ்வளோதான் முடிஞ்ச போச்சு ஸோ செகண்ட் செம் போலாமல் புரியுதுங்களா ஃபஸ்ட் சம் இப்போ செகண்ட் செம் செகண்ட் செம்மோ அதே போல் தான் கொடுத்த நம்ப இருக்க நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பரும் அது உள்ள எடுத்து போட்டுருங்க எயிட் சிக்ஸ்டி செவன்ன்றது பெருசு அண்ட் டூ ஃபிஃப்டி ஃபைன்றது சின்ன நம்பர் கரெக்டாக போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எயிட் சிக்ஸ்டி செவனில் எத்தனை டூ ஃபிஃப்ட்டி ஃபை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் இருக்கும் கரெக்டாக த்ரீ டைம்ஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா செவன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும்

அப்போ டூ நாட் ஃபோராக ரிமைண்டர் ஜீரோ ஆகுது அப்போ இங்கே ஃபிஃப்டி ஒன் கிடைக்கும் அப்போ ஃபிஃப்டி ஒனை விளைவிச்சு அந்த டூ ஃபிஃப்டி ஃபைவோட ஓட டிவைசர் என்ன அப்படின்னா அந்த ஒன் நாட் டூ அது எடுத்து உள்ளே போகிறோம் அந்த ஒன் நாட் டூ உள்ள எடுத்து போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் நாட் டூவில் எத்தனை ஃபிஃப்ட்டி ஒன் வரும் டூ டைம்ஸ் வரும் டூ ஃபிஃப்டி ஒன் சார் ஒன் நாட் டூ டூ ஃபிஃப்டி ஒன்ஸ் சார் ஒன் நாட் டூ ரிமைண்டர் ஜீரோ வந்துருச்சு அப்போ ரிமைண்டர் ஜீரோ வந்துச்சுனால இந்த ஒன் நாட் டூவோட டிவைசர் என்னவோ அதான் நம்மளுடைய ரிமைண்டர் அதுதான் நம்மளுடைய ஹெச்சிஎஃப் ஓகேவா அப்போ ஃபோர் ஹெச்சிஎஃப் ஈக்குவல்டு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் கிடைக்கும் இந்த அஃபோர் ஹெச்எஃப் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஒன் இது ஈக்குவலி டிவிஷன் ஆளுங்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும் எழுதும்போது இங்கே ஃபஸ்ட்டில் உள்ள டிவிட் என்ன இருக்குது எயிட் சிக்ஸ்டி செவன் ஈக்குவல் டு டூ ஃபிஃப்டி ஃபைவ் மேலே கோஷன் த்ரீ ப்ளஸ் ரிமைண்டர் டூ ஒன் நாட் டூ அடுத்த ஸ்டெப்பில் டூ ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் நாட் டூ இன்ட்டு டூ ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் அதே போல் லாஸ்ட் ஸ்டெப்பில் ஒன் நாட் டூ ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் ஜீரோ அப்போ ஃபிஃப்டி ஒன் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஹெச்எஃப் ஸோ புரியும் நினைஞ்சிருக்கேன் செகண்ட் கொஸ்டினில் தேர்டு கொஷின் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் சரிங்களா எதனால் புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் திருப்ப நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அடுத்ததான் தௌசண்ட் டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் பெரிய நம்பர் சொல்லிட்டு ரொம்ப பெருசாக யோசிக்கிறேன் சின்னது தான் இது ரெண்டு நம்பரில் பெரிய நம்பர் எதுவும் உள்ளே போட்டேன் டிவைசர் வெளியே போடாச்சு இதில் டென் தௌசண்ட்லாம் எத்தனை நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இருக்கும் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் எயிட் போட்டிங்க அப்படின்னா இந்த டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோரில் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் மைனஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிமைண்டர் ஜீரோ கிடைக்காது கரெக்ட்டு தானே என்ன என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் கிடச்சிருக்கு அப்போ ரிமைண்டர் ஜீரோ வந்ததுனால திருப்பம் அந்த நைன் சிக்ஸ் ஃபோர் எடுத்து எடுத்து உள்ளே போகிறோம் போட்டாச்சா போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை டைம்ஸ் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டீன் டைம்ஸ் இருக்குது சிக்ஸ்டீன் டூ ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நைன் டூ ஒன் சிக்ஸ் அப்போ ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ரிமைண்டர் திருப்பும் நம்மளுக்கு ஜீரோ கிடைக்காது கரெக்டாக அப்படி கிடைக்கலாம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டி டூ கிடைக்கும் திருப்ப அந்த ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் உள்ள தூக்கி போடுறோம் எத்தனை டைம் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸில் ஃபோர் தேர்ட்டி டூ எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னா ஒன் டைம் இருக்கும் ஒன் இன்ட்டு ஃபோர் தேர்ட்டி டூ ஃபோர் தேர்ட்டி டூ அப்போ ஃபோர் தேர்ட்டி டூ போனால் இங்கேயும் என்ன கிடைக்காது நம்மளுக்கு ரிமைண்டர் கிடைக்காது கரெக்டாக தானே இப்போ ஃபோர் த்ரீ டூ போட்டிங்கன்னா நம்மளுக்கு சப்ரேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் ஃபோர் டூ ஒன் ஃபோர் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் கரெக்டாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிடைக்கும் அண்ட் ஃபோர் தேர்ட்டி டூ உள்ளே போட்டுக்கிறோம் அண்ட் ஃபோர் தேர்ட்டி டூவில் எத்தனை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டைம் வரும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒன் டைம் அதே மாதிரி த்ரீ டைம் போட்டிங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு த்ரீ டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி டூ வருது ஜீரோ வந்துச்சு இப்போ ஜீரோ வந்து டிவைசர் என்ன ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த டிவைசர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஹெச்எஃப் அதை நம்ம டிவிஷன் எதிரும் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எழுதிச்சு நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் இன்ட்டு ஒன் டு அண்ட் கோஷன் அதே போல் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் எட்டு ஃபைவ் செவன்டி சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டி டூ அதே போல் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபோர் தேர்ட்டி டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்புறம் ஃபோர் தேர்ட்டி டூ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் த்ரீ டைம் ஜீரோவா அது அப்போ நம்மளுக்கு ஹெச்ஏஃப் என்ன கிடைக்குது அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு கிடைக்கிது கரெக்டாக லாஸ்ட் சம் லாஸ்ட் சம் இது வரைக்கும் நம்ம ரெண்டு ஹெச்ஏஃப் பார்த்தோம் இப்போ லாஸ்ட் சம்மில் மூணு ஹெச்எஃப் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்து அதை ஹெசிஃப் ஃபைனல் பண்ணுவோம் ஃபஸ்ட் ரெண்டு நம்பரில் பெரிய நம்பர் உள்ளே போட்டுக்கு நைன்ட்டி சின்ன நம்பர் எயிட்டி ஃபோரை வெளியே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நைன்ட்டியில் எத்தனை எயிட்டி ஃபோர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் டைம்ஸ் வரும் ரைட்டாக ஒன் எயிட்டி எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் மிச்ச ரிமைனிங் இவ்வளோ கிடைக்கும் சிக்ஸ் கிடைக்கும் அந்த சிக்ஸ் ரிமைண்டர் வரல ஜீரோ வராதனால திருப்பி அந்த கோஷ் டிவைசர் எடுத்து உள்ளே போகணும் எயிட்டி ஃபோர் இந்த எயிட்டி ஃபோரில் எத்தனை சிக்ஸ் வரும் அப்படின்னா தேர்ட்டின் சிக்ஸ் ஆர் வரும் உங்களுக்கு நினைக்கிறேன் ஃபோர்ட்டின் ஃபோர்டீன் சிக்ஸ் ஆர் எயிட்டி ஃபோர் ஃபோர்டின் சிக்ஸ் ஆர் எயிட்டி ஃபோர் பண்ணியா ரிமைண்டர் என்ன கிடச்சி ஜீரோ கிடச்சிச்சு அப்போ ரிமைண்டர் ஜீரோ கிடச்சதுனால டிவைசர் என்னவோ அதான் நம்மளுக்கு எச்எப் டிவைசர் என்னவோ அதுதான் நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் அப்போ ஹெச்எஃப் ஈக்குவல்னால் எழுதலாம் சிக்ஸ்னு எழுதலாம் இப்போ அந்த ஹெச்சிஎஃப் எடுத்துகிட்டு போய் கடைசியாக ஒரு நம்பர் நம்ம தெரியுமா என்ன நம்பர் வச்சுருக்கோம் இன்னும் பின்னீங்க ஒன் டுவெண்ட்டி அந்த ஒன் டுவெண்ட்டிக்கு அதை டிவைட் பண்ணும் டிவைசராக எடுத்துகிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு சிக்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னா டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸாக எவ்வளோ வரும் அப்படின்னா ஒன் டொண்ட்டி ஒரே ஸ்டெப்பில் ரிமைண்டர் ஜீரோ வந்துருச்சு அப்போது நம்மளுக்கு இந்த சம்மில் நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் எவ்வளோ கிடைக்குது சிக்ஸ் கிடைக்குது நிறைய தானே அப்போ எயிட்டி ஃபோர் நைன்ட்டி ஒன் டுவெண்ட்டி இந்த மூணு நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் ஆனால் நம்ம இங்கே கேட்குறது என்ன அப்படின்னா யூக்ளீட் டிவிஷன் ஆல்கார் இதை மெத்தட் கேட்குறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே எழுதணும் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு ஹெச்எஃப் எடுக்கும்போது நைன்ட்டி ஈக்குவல் டு எயிட்டி ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் சிக்ஸ் கரெக்டாக அப்போ எயிட்டி ஃபோருக்கு சிக்ஸ் இன்ட்டு ஃபோர்டீன் ப்ளஸ் ஜீரோ அப்போ ஜீரோ பார்த்ததுனால ஹெச்இஎஃப் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்போ அந்த ஹெச்எஃப் எடுத்துன்னு போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டியோட ஹெச்எஃப் பண்ணுவோம் அதை ஸ்டெப்பாக எழுதணும் நெக்ஸ்ட் வீ ஃபைண்ட் ஹெச்எஃப் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி அண்ட் சிக்ஸ் அப்படி பண்ணும்போது ஒன் டுவெண்ட்டி ஈக்குவல் டு சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி ப்ளஸ் ஜீரோ அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் ஜீரோ வந்துருச்சு அப்போ இங்கே டிவைசர் என்ன இருக்குது அப்படின்னா சிக்ஸு அப்போ எயிட்டி ஃபோர் நைன்ட்டி ஒன் டுவெண்ட்டிக்கு கூட எச்எஃப் சிக்ஸ் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்